வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக கேத்ரின் ஜான். தலைப்பு செய்திகள். கோவிட் வைரஸை எதிர்கொள்ளும் வகையில் வீடுகளிலிருந்தே பணியாற்ற பணியாளர்களை அனுமதிக்க வேண்டும். தொழில் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். இந்தியாவில் கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 468 உயர்வு. 30 மாநிலங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 12 அதிகரிப்பு. இன்று மாலை 6 முதல் 144 தடை உத்தரவு அமல். தமிழகம் முழுவதும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமே கிடைக்கும் என அறிவிப்பு. மத்திய பிரதேச முதலமைச்சராக 4 முறையாக பதவியேற்றார் சிவராஜ் சிங் சௌஹான். கடனை திருப்பி செலுத்துமாறு ஏழை நாடுகளை கட்டாயப்படுத்தக்கூடாது. G20 நாடுகளுக்கு உலக வங்கி வலியுறுத்தல். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பது குறித்து 1 பிறகு முடிவு. இந்திய ஒலிம்பிக் சங்கம் விளக்கம். இனி விரிவான செய்திகள். கோவிட் குறித்த தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்கி வரும் ஊடகங்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திரமோடி மக்கள் சுய ஊரடங்கு குறித்து ஊடகத்தினருடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். அப்போது நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செய்தியாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர்கள் ஆகியோர் ஓய்வின்றி உழைத்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். கோவிட் வைரஸ் தொற்றை தடுக்க பொதுமக்கள் சுய ஊரடங்கு மேற்கொள்வதன் அவசியம் குறித்து ஊடகங்கள் ஆக்கப்பூர்வமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். ஊடகங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் விழிப்புணர்வு மக்கள் சுய ஊரடங்கு குறித்த தவறான செய்திகளை போக்க உதவும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கோவிட் வைரஸ் தொடர்பான விவாதங்கள் மற்றும் செய்திகளில் விஞ்ஞானப்பூர்வமான விளக்கங்களை அளித்து ஊடகங்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது கேட்டுக்கொண்டார். ஊடகத்தினர் அறிவியல் பூர்வமான தகவல்களை மட்டுமே மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நாம் மிகப்பெரிய யுத்தத்தை எதிர்கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திரமோடி, நம் வாழ்நாளில் சவாலான கோவிட் பாதிப்புக்கு புதுமையான கண்டுபிடிப்புகளின் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். வீட்டிலிருந்து பணியாற்ற ஊழியர்களை அனுமதிக்குமாறு தொழில் நிறுவனங்களை பிரதமர் நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார். அசோசெம், ஃபிக்கி, சிஐஐ மற்றும் நாடு முழுவதும் உள்ள 18 வர்த்தக சபைகளின் பிரதிநிதிகளுடன் காணொலி மூலம் நேற்று கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திரமோடி, மனிதாபிமான அடிப்படையில் அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும், தொழிலில் இறக்கம் ஏற்பட்டாலும் தொழிலாளர் எண்ணிக்கையை குறைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். பொருளாதாரத்திற்கு எதிர்பாராத ஒரு தடங்கல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், கோவிட் வைரஸ் இந்தியாவுக்கு ஒரு சவாலாக உள்ளது என்றார். உலக போர்களை விட இது மிகப்பெரியது என்று வர்ணித்த பிரதமர் மோடி, வீட்டிலிருந்து பணியாற்றுவதை ஊக்குவித்தல் மற்றும் சமூக இடைவெளியை பராமரித்தல் ஆகியவைதான் கோவிட் எதிரான போரின் மிகப்பெரிய ஆயுதங்கள் என்றார். அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பது மிகவும் முக்கியம் என்று சுட்டிக்காட்டிய அவர், கள்ளச்சந்தையில் விற்பனை, பதுக்கல் ஆகியவற்றை தடுக்க வேண்டியது அவசியம் என்றார். தொழிற்சாலைகள், அலுவலகங்கள் மற்றும் பணியிடங்களை நாம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணி பராமரித்தாலே கோவிட் வைரஸ் பரவலை தடுக்க முடியும் என்றார். சுற்றுலா, கட்டுமானம், விருந்தோம்பல் துறைகளிலும் அமைப்புசாரா துறைகள் உள்ளிட்டவற்றில் தினசரி வாழ்க்கை ஈடுபாடுகளும் கோவிட் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், வரக்கூடிய சில காலங்களில் இவற்றின் தாக்கம் பொருளாதாரத்தில் உணரப்படும் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்தார். கோவிட் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய அரசு தனிமைப்படுத்தியுள்ளது. மொத்தம் 548 மாவட்டங்கள் இதில் அடங்கும்.
கடந்த ஞாயிற்றுக்கிழமை 80 மாவட்டங்களை முடக்க உத்தரவிடப்பட்டு இருந்தது. பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஊரடங்கு உத்தரவை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஊரடங்கை மீறி பலர் வெளியே நடமாடுவதால் புதுச்சேரி, பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஒருவர் கூட வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ராஜஸ்தான், பீகார், மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களும் தனிமைப்படுத்தப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே கோவிட் 19 ஊரடங்கின் போது மக்கள் அனைவரும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகளை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் 19 வைரஸ் தாக்குதலுக்கு மலேரியாவுக்கு வழங்கப்படும் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை பயன்படுத்தலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு இந்தியாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கோவிட் 19 பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 468 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 3 பேருக்கு பாதிப்பு இருப்பது நேற்று உறுதி செய்யப்பட்டதால் கோவிட் 19 வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 12 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் கோவிட் 19 மருந்து ஆராய்ச்சிக்கான தேசிய சிறப்பு பிரிவு மலேரியாவுக்கு வழங்கப்படும் ஹைட்ராக்சி குளோரோக்வின் என்ற மருந்தை கோவிட் 19 மருத்துவ சிகிச்சைக்கும் பயன்படுத்தலாம் என்று பரிந்துரை செய்துள்ளது. இருப்பினும் மருத்துவர்கள் அளிக்கும் பரிந்துரையின் பேரிலேயே இந்த மருந்தை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை கோவிட் 19 சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் என்று அமெரிக்க அரசு பரிந்துரை செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவிட் 19 வைரஸ் தொற்று பரவலை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக சார்க் நாடுகளின் சுகாதாரத்துறை வல்லுநர்கள் முக்கிய ஆலோசனை நடத்தினர். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது கோவிட் 19 வைரஸ் பாதிப்பை கட்டுப்படுத்துவது, உடல் வெப்ப சோதனை, சந்தேகப்படும் நபர்கள் குறித்த விவரங்கள், தனிமை முகாம் மற்றும் அதிநவீன வசதி கொண்ட மருத்துவ அறைகள் தொடர்பாக எடுக்க வேண்டிய பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தெற்காசிய நாடுகளில் கோவிட் 19 வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான ஆராய்ச்சி பணிகளை இணைந்து நடத்துவது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்த ஆலோசனை ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், மாலத்தீவுகள், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். வருகிற 26 சார்க் நாடுகளின் மூத்த மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கும் மற்றொரு காணொலி ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகை அச்சுறுத்தும் கோவிட் 19 வைரஸ் பாதிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. அதேநேரம் இதன் தாக்கம் அதிகமாக இருந்த போதிலும் நிச்சயம் கட்டுப்படுத்த முடியும் என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். கோவிட் 19 வைரஸை கட்டுப்படுத்தும் பணியில் நாங்கள் தள்ளி நிற்க மாட்டோம் என்று தொடர்ந்து பணிகளை மேற்கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். சீனாவில் கடந்த டிசம்பர் மாதம் உருவான கோவிட் 19 வைரஸ் குறித்து 67 நாட்களுக்கு பின் தெரிய வந்ததாகவும் அதற்குள் உலகம் முழுவதும் 100,000 பேர் பாதிக்கும் நிலை ஏற்பட்டதாகவும் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் கூறினார். ஐரோப்பிய நாடுகளில் கோவிட் 19 வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10,000 எட்டியுள்ளது. இத்தாலியில் மட்டும் 6,075 பேர் பலியாகியுள்ளனர். ஸ்பெயினில் 2,182 பேரும் பிரான்சில் 860 பேரும் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே உலகம் முழுவதும் கோவிட் 19 வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 350,000 உயர்ந்துள்ளது. கோவிட் 19 பாதிப்பை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமார் 2 முன்பாகவே கூட்டத்தொடர் முடித்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்களவையில் நேற்று 2020 ஆண்டுக்கான நிதி மசோதா நிறைவேற்றப்பட்டது. விவாதங்கள் ஏதுமின்றி நிதி மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு அவை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக மசோதாவும் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாநிலங்களவை கூடியதும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகளின் தாக்குதலால் பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினார்கள். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச அரசின் 1,00,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கும் மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது.
இதன் பின்னர் பதவிக்காலம் முடிந்த 57 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு பிரிவு உபச்சாரம் அளிக்கப்பட்டது. கோவிட்-19 தடுக்கும் நடவடிக்கையாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்ட மக்கள் ஊரடங்குக்கு ஆதரவு தெரிவித்த மக்களுக்கு மாநிலங்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் மாநிலங்களவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்திய உணவுக் கழகம் மூலம் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் 3 மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கடனாக வழங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனுமதி அளித்துள்ளார். உணவு மற்றும் பொது விநியோகத்துறைக்கு இந்த அனுமதியை மத்திய நிதியமைச்சகத்தின் செலவின பிரிவு வழங்கியுள்ளது. இந்த தகவல் மத்திய நிதியமைச்சகத்தின் டுவிட்டர் பதிவில் வெளியிடப்பட்டுள்ளது. பண நெருக்கடி காரணமாக மாநிலங்களில் உணவு விநியோகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மத்திய பிரதேச முதலமைச்சராக 4வது முறையாக பிஜேபி மூத்த தலைவர் சிவராஜ் சிங் சௌஹான் பதவியேற்றார். மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு பதவியில் இருந்த நிலையில் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா பிஜேபியில் இணைந்தார். மேலும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 22 பேர் ராஜினாமா செய்தனர். இதையடுத்து சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோருவதற்கு முன்னதாகவே கமல்நாத் ராஜினாமா செய்தார். இதனையடுத்து பெரும்பான்மை பெற்ற பிஜேபியை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்தார். போபாலில் நேற்று நடைபெற்ற பிஜேபி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதலமைச்சராக சிவராஜ் சிங் சௌஹான் தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து அவருக்கு ஆளுநர் லால்ஜி டாண்டன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 4வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற அவர் உடனடியாக தனது அலுவல்களை தொடங்கினார். கோவிட-19 வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக சட்டப்பேரவையில் 25 துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று ஒரே நாளில் நடைபெறுகிறது. தமிழக அரசில் உள்ள 54 துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடத்த தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 9ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கோவிட-19 வைரஸ் தொற்று காரணமாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை இன்றுடன் முடித்துக் கொள்வதாக சபாநாயகர் தனபால் அறிவித்தார். இதையடுத்து இன்று ஒரே நாளில் 25 துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் குறித்து இன்று விவாதம் நடைபெறுகிறது. இதற்கு சம்பந்தப்பட்ட துறைகளின் அமைச்சர்கள் பதிலளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளனர். இன்றைய விவாதத்தை புறக்கணிக்க உள்ளதாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளன. கோவிட-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் இன்று மாலை 6 மணி முதல் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்படுகிறது. இதன்படி உணவுப் பொருட்கள், காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே கிடைக்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட-19 தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளது. இந்த நோய் பரவலை தடுக்க தமிழக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நேற்று விளக்கம் அளித்தார். அப்போது அவர் தமிழகம் முழுவதும் இன்று மாலை 6 மணி முதல் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். இதுகுறித்த அறிவிக்கையை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ளது. இதன்படி 144 தடை உத்தரவு வரும் 1ஆம் தேதி அதிகாலை 6 மணி வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகளிலிருந்து மக்கள் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே வரவேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஒவ்வொருவரும் 3 அடி தூரம் இடைவெளியுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொது இடங்களில் 5 பேருக்கும் மேல் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கடைகள், வணிக நிறுவனங்கள், டாஸ்மாக் கடைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவை மூடப்படும். தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட பொது போக்குவரத்துகள், மெட்ரோ சேவைகள், வாடகை கார்கள், ஷேர் ஆட்டோக்கள், ஆட்டோக்கள் ஆகியவை இயங்காது. மாநிலங்களுக்கு இடையே மற்றும் மாவட்டங்களுக்கு இடையேயான சேவைகளுக்கும் அனுமதி கிடையாது. எனினும் அரசு துறை அலுவலகங்கள், வங்கிகள், ஏடிஎம்கள், நியாய விலைக் கடைகள், பெட்ரோல் விற்பனை நிலையங்கள், ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்பட உள்ளன. ஆவின் பாலகங்கள், அம்மா உணவகங்கள் ஆகியவையும் செயல்படும். இதேபோல மருத்துவமனைகள் மற்றும் அது தொடர்பான சேவைகள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை தொடர்பான பணிகள், ஊடக நிறுவனங்கள் ஆகியவை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளன. உணவகங்கள் பார்சல்களை செய்து கொடுக்க மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. தேநீர் கடைகளில் மக்கள் கூடுவதற்கு அனுமதி இல்லை. ஸ்விக்கி, சொமாட்டோ, ஊபர் ஈட்ஸ் ஆகியவை செயல்பட அனுமதி இல்லை. சரக்கு வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன.
இன்றைய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் என்று அறிவித்துள்ள தமிழக அரசு நாளை மறுதினம் நடைபெறவுள்ள 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது. மற்ற பள்ளி கல்லூரி தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட 60 கோடி ரூபாய் நிதியுடன் கூடுதலாக 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஒரு உயிர்பலி கூட ஏற்படாத அளவிற்கு மாநில அரசு உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். கொரோனா அச்சம் குறித்து தவறான பிரச்சாரம் செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய பின் சுய தனிமைப்படுத்துதலை தவிர்க்கும் நபர்களின் பாஸ்போர்ட்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் எச்சரித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புபவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற வேண்டும் என்றும் இதனை தவிர்த்து வெளியே செல்லும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அரசின் அறிவுரைகளை மீறுபவர்களின் பாஸ்போர்ட்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். முன்னதாக பொது சுகாதாரத்துறை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டிருக்கிறோம், தொடர்ந்து கேட்டுக்கிட்டிருக்கிறோம், தொடர்ந்து அறிவுறுத்துறோம். முன்னதாக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின்போது பதிலளித்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் 1500 மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்கள், 500 மருத்துவர்கள் மற்றும் 1000 செவிலியர்கள் இந்த வாரத்திற்குள் நியமிக்கப்படுவார்கள் என்று கூறினார். தற்போதைய அவசர நிலையை கருத்தில் கொண்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மருத்துவ வசதிகளை மேற்கொள்வதற்காக இவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். இதனிடையே கோவிட்19க்கு தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். 144 தடை உத்தரவு ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட நிலையில் உயர்மட்ட அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக கூறினார். எனவே வரும் 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்றும் வீடுகளில் இருந்து வெளியே வரும் மக்கள் கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இருசக்கர வாகனங்களில் யாரும் வெளியே செல்லக்கூடாது என்றும் 31ஆம் தேதி வரை திருமண நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து வந்த 77 பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்தார். தனிமைப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவரின் வீட்டின் வாசலிலும் காவலர் ஒருவர் பணியமர்த்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் கூடுதலாக 40 படுக்கை கொண்ட புதிய அறை திறந்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அமைக்கப்பட்ட கொரோனா வைரஸ் நோய் சிறப்பு பிரிவுகளை மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாமக்கல் மாவட்டத்தில் இருவர் மட்டுமே கண்காணிக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டதால் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டதாகவும் கூறினார். இதனிடையே கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி மாவட்டத்தில் உள்ள பெரிய அரசு மருத்துவமனைகளில் ஒன்றை கோவிட் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் தனி மருத்துவமனையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் மகளிர் சுய குழுக்கள் மூலம் முகக்கவசம் மற்றும் கைகளுக்கான கிருமி தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடம்பத்தூர் ஒன்றியத்தில் உள்ள கிராம மகளிர் சுய குழுவினர் நாள்தோறும் 5000 முகக்கவசங்களை தயாரித்து வருவதாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் திட்ட இயக்குநர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இதுவரை 12,000 மேற்பட்ட முகக்கவசங்களை தயாரித்து உள்ளாட்சி மற்றும் அரசு துறையினருக்கு விநியோகம் செய்துள்ளதாகவும் கிருமி நாசினி தயாரிப்பது குறித்து மகளிர் சுய குழுவினருக்கு மாவட்ட சுகாதாரத்துறை மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சேலம் வந்த இந்தோனேஷியாவைச் சேர்ந்த 11 பேரும் அவர்களுடன் இருந்த 5 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ராமன் தெரிவித்தார். இந்தோனேஷியாவைச் சேர்ந்த இஸ்லாமிய உலமாக்கள் 11 பேர் மசூதி ஒன்றில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த பகுதிக்கு சென்ற சுகாதாரத்துறையினர்
11 பேரையும் அவர்களுடன் இருந்த 5 பேரையும் சோதித்தனர். இதையடுத்து சேலம் அரசு மருத்துவமனையில் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்களின் மாதிரி எடுக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஆட்சியர் ராமன் தெரிவித்துள்ளார். இதனிடையே வெளிநாடுகளில் இருந்து ராமநாதபுரத்திற்கு வந்த 524 பேரில் 315 பேர் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் தெரிவித்துள்ளார். மீதமுள்ள 209 பேருக்கு வைரஸ் தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழக கேரள எல்லை மூடப்பட்டதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக சரிந்தது. தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற மலர் சந்தையான தோவாளைக்கு கேரளாவில் இருந்து வியாபாரிகள் வருவது வழக்கம். எல்லை மூடப்பட்டதால் வியாபாரிகள் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பூக்கள் விலை கடுமையாக சரிந்தது. 2000 ரூபாய் வரை விற்கப்பட்ட 1 கிலோ மல்லி 90 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 100 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதேபோல சம்பங்கி 25 ரூபாய்க்கும் வாடாமல்லி 30 ரூபாய்க்கும் அரளி 50 ரூபாய்க்கும் விற்பனையானது. உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். அடுத்து வருவது உலக செய்திகள். ஏழை நாடுகள் திருப்பி செலுத்த வேண்டிய கடன் தொகையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று G20 நாடுகளின் உலக வங்கி தலைவர் டேவிட் மால்பாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவிட் 19 வைரஸ் தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து G20 நாடுகளின் நிதி அமைச்சர்களுடன் உலக வங்கி தலைவர் டேவிட் மால்பாஸ் தொலைபேசி மூலம் உரையாற்றினார். அப்போது அனைத்து தரப்பினருக்கும் குறிப்பாக மிகவும் ஏழை நாடுகளுக்கு மிகவும் நெருக்கடியான நேரமாக தற்போதைய காலம் அமைந்துள்ளதாக கூறினார். நாடுகளின் தேவைக்கேற்ப உதவிகளை வழங்க வேண்டியது உலக வங்கிக் குழுவின் முதல் இலக்கு என்று அவர் கூறினார். 2,45,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதியுதவி வழங்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் மால்பாஸ் குறிப்பிட்டார். ஆனால் இந்த நிதியை பயன்படுத்தி கடனை திருப்பி செலுத்த முடியாது என்பதால் கடன் நிலுவையை G20 நாடுகள் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். கோவிட் 19 வைரஸ் தொற்று காரணமாக நுரையீரலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்வதற்கான மருந்து குறித்த ஆராய்ச்சியை கனடா ஆராய்ச்சியாளர்கள் தொடங்கியுள்ளனர். கோவிட் 19 வைரஸ் தொற்று காரணமாக நுரையீரலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து கடுமையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனை சரி செய்யும் வகையிலான மருந்து குறித்து கனடாவில் மான்ட்ரியல் இதய ஆராய்ச்சி மைய இயக்குநர் தலைமையிலான குழுவினர் ஆய்வை தொடங்கியுள்ளனர். கால்சிசைன் மருந்து மூலம் நோயின் தாக்கத்தை குறைக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்தால் குறைந்த செலவில் மருத்துவம் அளிக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா பங்கேற்பது குறித்து 1 மாதத்திற்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அதன் தலைவர் நரீந்தர் பத்ரா, இந்திய விளையாட்டு வீரர்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் தரப்படும் என்று கூறினார். கோவிட் 19 பாதிப்பு சர்வதேச அளவில் நிலவி வரும் நிலையில் ஜூலை மாதம் தொடங்கவுள்ள போட்டிகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கப் போவதில்லை என்று முதல் நாடாக கனடா அறிவித்துள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து நாடுகளின் ஒலிம்பிக் சங்கங்களும் போட்டியை ஒத்திவைக்க கோரிக்கை விடுத்துள்ளன. கோவிட் 19 வைரஸ் தொற்று காரணமாக சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 வைரஸ் தொற்றால் ஐரோப்பிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரை ஒத்திவைப்பதாக ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. கடந்த 17 மற்றும் 18 தேதி முதல் இந்த தொடரின் போட்டிகள் நடைபெறவில்லை. இறுதிப் போட்டியை மே 30 தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தேதி குறிப்பிடப்படாமல் போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேபோல யூரோப்பா லீக் தொடர், மகளிருக்கான சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடர் ஆகியவையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இனி வருவது வானிலை.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் மேகமூட்டம் இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலையாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகளின் தொகுப்பு. இஸ்ரேலில் கோவிட் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் வீடுகளிலேயே இருக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் மன இறுக்கத்தை போகும் வகையில் சாக்ஸபோன் கலைஞர் நிகழ்த்திய இசை நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். வீடுகளின் மாடிகளில் இருந்தபடியே தங்களது குழந்தைகளுடன் உற்சாகத்துடன் இந்த இசையை ரசித்தனர். கோவிட் வைரஸால் உலகம் முழுவதும் தொழில்கள் முடங்கியுள்ள நிலையில் கென்யாவில் உள்ளூர் மீனவர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். சீனாவில் இருந்து மீன்கள் இறக்குமதி முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் உள்ளூரில் மீனவர்கள் பிடித்துக் கொண்டு வரும் மீன்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுகின்றனர். இதன் மூலம் மீன்களின் விலை உயர்ந்துள்ளதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. கொரோனா வைரஸ் பரிசோதனை செய்ய 2 தனியார் மருத்துவமனைகளுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தினத்தந்தி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள், உணவு வகைகளை வழங்க ரோபோக்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. தினமணி. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளில் மத்திய அரசு பணிகள் திருப்தி அளிப்பதாகவும் அரசை விமர்சிப்பவர்கள் கூட இந்த விஷயத்தில் பாராட்டு தெரிவித்திருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தினமலர். பங்குச்சந்தைகள் நேற்று ஒரே நாளில் இமாலய வீழ்ச்சியை சந்தித்ததால் 14 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தினகரன். வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் சென்னை துறைமுகத்தில் 50% ஊழியர்களுக்கு வார இடைவெளியில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்கப்படும் என்று சென்னை துறை தலைவர் தெரிவித்துள்ளார். தீக்கதிர். கொரோனா வைரஸ் குறித்த நம்பகமான தகவல்களை வாட்ஸ்அப் மூலம் மக்கள் எளிதாக தெரிந்து கொள்ளும் வசதியை உலக சுகாதார நிறுவனம், மத்திய சுகாதாரத்துறை ஆகியவை ஏற்படுத்தியுள்ளன. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் வைரஸை எதிர்கொள்ளும் வகையில் வீடுகளிலிருந்தே பணியாற்ற பணியாளர்களை அனுமதிக்க வேண்டும். தொழில் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி வேண்டுகோள். இந்தியாவில் கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 468 உயர்வு. 30 மாநிலங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 12 அதிகரிப்பு. இன்று மாலை 6 மணி முதல் 144 தடை உத்தரவு அமல். தமிழகம் முழுவதும் அத்தியாவசியப் பொருட்கள் மட்டுமே கிடைக்கும் என அறிவிப்பு.
மத்திய பிரதேச முதலமைச்சராக 4வது முறையாக பதவியேற்றார் சிவராஜ் சிங் சௌஹான். கடனை திருப்பி செலுத்துமாறு ஏழை நாடுகளை கட்டாயப்படுத்தக்கூடாது, G20 நாடுகளுக்கு உலக வங்கி வலியுறுத்தல். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பது குறித்து ஒரு மாதத்திற்கு பிறகு முடிவு, இந்திய ஒலிம்பிக் சங்கம் விளக்கம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.